ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் டு ஸ்டடி இன் ஸ்வீடன். அதாவது 2022 ஸ்வீடன்ல இருக்க டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் பத்தியும், அந்த யூனிவர்சிட்டிஸோட QS ரேங்கிங் பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து 2021 டாப் 10 இருக்க யூனிவர்சிட்டிஸ், அதாவது ஸ்வீடன்ல இருக்க டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் பத்தியும், அந்த யூனிவர்சிட்டிஸோட வேர்ல்டு ரேங்க் பத்தியும் நம்ம சேனல்ல வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்க. பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு, சோ எந்தெந்த பொசிஷன் மாறி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்வீடனுக்கு போய் சுத்தி பாக்கிறதுக்கு டூரிஸ்ட் விசா பத்தியும், பிளஸ் ஸ்வீடன்ல போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தியும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, கண்டிப்பா போய் பாருங்க. நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்வீடன்ல போய் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்வீடன் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு கண்ட்ரி. அங்க இருக்க யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வேர்ல்ட் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வீடன்ல இருக்க பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேச்சர் இருக்கவங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்க. எந்த நாட்டில இருந்து வந்தாலும் அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து ஸ்வீடன்ல போய் படிக்கிறதுக்கு ஸ்வீடன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு நினைச்சு ரொம்ப யோசிக்காதீங்க. சோ ஸ்வீடன்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ்ல அரௌண்ட் 1000 டிகிரி ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஆயிரக்கணக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து இங்கிலீஷ்லயே சொல்லி கொடுக்கறாங்க. சோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும், நீங்க போய் ஸ்வீடன்ல படிக்கலாம். இப்போ நம்ம 2022 ஸ்வீடன்ல இருக்க டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் பத்தியும், அந்த யூனிவர்சிட்டிஸோட QS ரேங்கிங் பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லண்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி ஸ்வீடன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. QS ரேங்கிங்ல 87th பிளேஸ்ல இருக்கு இந்த லண்ட் யூனிவர்சிட்டி. செகண்ட் பிளேஸ்ல இருக்க யூனிவர்சிட்டி KTH ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஸ்வீடன்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. QS ரேங்கிங்ல 89th பிளேஸ்ல இருக்கு இந்த KTH ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. தேர்ட் பிளேஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறது சார்மர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி. இந்த யூனிவர்சிட்டி ஸ்வீடன்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. QS ரேங்கிங்ல 121st பிளேஸ்ல இருக்கு. ஃபோர்த் பிளேஸ்ல இருக்க யூனிவர்சிட்டி உப்சலா யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி ஸ்வீடன்ல ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு. QS ரேங்கிங்ல 124th பிளேஸ்ல இருக்கு. ஃபிஃப்த் பிளேஸ்ல பார்க்க போறது ஸ்டாக்ஹோம் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி ஸ்வீடன்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கு. QS ரேங்கிங்ல 148th பிளேஸ்ல இருக்கு. சிக்ஸ்த் பிளேஸ்ல பார்க்க போறது யூனிவர்சிட்டி ஆஃப் கோதன்பர்க். இந்த யூனிவர்சிட்டி ஸ்வீடன்ல சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கு. QS ரேங்கிங்ல 180th பிளேஸ்ல இருக்கு. செவன்த் பிளேஸ்ல இருக்க யூனிவர்சிட்டி வந்து லின்கோப்பிங் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி ஸ்வீடன்ல செவன்த் பிளேஸ்ல இருக்கு. QS ரேங்கிங்ல 329th பிளேஸ்ல இருக்கு. எய்த் பிளேஸ்ல இப்ப நம்ம உமியே யூனிவர்சிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த யூனிவர்சிட்டி ஸ்வீடன்ல எய்த் பிளேஸ்ல இருக்கு. QS ரேங்கிங்ல 365th பிளேஸ்ல இருக்கு. நைன்த் பிளேஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறது கார்ல்ஸ்டாட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி ஸ்வீடன்ல நைன்த் பிளேஸ்ல இருக்கு. QS ரேங்கிங்ல இந்த யூனிவர்சிட்டி 640th பிளேஸ்ல இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 10th பிளேஸ்ல இருக்க யூனிவர்சிட்டி கரோலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட். சோ இந்த இன்ஸ்டிடியூட் வந்து
ஸ்வீடன்ல 10th பிளேஸ்ல இருக்கு. இந்த வீடியோல நம்ம ஸ்வீடன்ல 2022ல டாப் 10ல இருக்க யூனிவர்சிட்டிஸ் பத்தியும் அந்த யூனிவர்சிட்டிஸோட கியூஎஸ் ரேங்கிங் பத்தியும் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி 2021ல ஸ்வீடன்ல இருக்க டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் பத்தியும் நம்ம சேனல்ல வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நீங்க ரெண்டு வீடியோவும் கம்பேர் பண்ணி எந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க ஸ்வீடனுக்கு போய் படிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்வீடனுக்கு போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தியும் நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பிளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏதாவது குவரிஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.